இந்த டைமண்ட் ரயில் எப்படின்னா இருக்கு, எத்தாகுதா? ஆனா எனக்கு அந்த ஏடபிள்யூ பார்த்தாலே M10 மாதிரி இருக்கு. அந்த ஏடபிள்யூ ஏதோ லக்கில் விழுந்துச்சு. நான் டைமண்ட் ரயில் லக்கி 20 நவதானா ஒரே ஸ்பின் பண்ண. கங்கராஜுலேஷன் கிட்டதா 20 20. ஃப்ரெண்டுக்கு லக்கி வந்து 40 தான் இருந்தது, ஏன் இப்போ ஒரு ஸ்பின் மாட்டிச்சு? நினைத்தேன் பேசவே மாட்டேன். அவனுக்கு எட்டே அடிச்சுட்டா உக்காந்து நான் அதான் ஷீல்டு போட்டு அழிச்சு குடிச்சு. சாரி நான் அன்னைக்கு உங்களை தேவையில்லாம ரூம் மேட்ச் கூப்பிட்டேண்ணா, சண்டே ஆயிடுச்சு அன்னைக்கு. கூப்பிட்டதுக்கு வரவே மாட்டேன்ட்டீங்க. ரொம்ப நக்கல் லாம்போவன்ல இருந்தே ஆறு நடிச்சிருக்கான். லாம்போவன்லயே அடிச்சு முடிச்சு விட்டேன். என் நண்பன் மரியாவா கையை வச்சுட்டு வரானுங்களே. ஐயோ ரெண்டு நாக்கு, ஆனா ரெண்டு நாக்கு நான் ஒருத்தன் தானா வாங்கினா? யாராச்சும் வாங்கப்பா. ரெண்டு நாக்கு அஸ்தன பாட்ட ஒருத்தனை கீழே எடுத்துட்டேன், ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன். வடிவேலே குழி படிச்சுட்டேடா வடிவேலே. நீ கதை தண்டு வர எவனும் இறங்கலாம், லூட்டே இல்ல ப்ரோ, கம்மியா தான் இருக்கு.
எனக்கு எஸ்கேஸ் டபுள் டேமேஜ் தான் வச்சிருந்தேன், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கன் ஸ்கின் பர்மனன்ட் மாதிரி வெப்பன் ரா இல்ல. ஆ ஏடபிள்யூ லாஸ்ட்ல மாட்டிச்சா எப்படி? ஜியான் சுதேன் தெரியும்ல, 1 crore சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க யூடியூபர், அவனுக்கு வந்து அந்த ஸ்கேரல் வந்து 3 ஸ்கின்லயே ஊந்துச்சு. என் டிராகன் போயிடுச்சு, நான் ஒருத்தன் எடுத்துக்கணா. ப்ரோ ஒரு பேக் பார்த்தா சொல்லுங்க. எனிமி பார்த்தா சொல்லுங்க ப்ரோ. நான் ஃபோன் பண்ணிட்டு என் டீம் கூப்பிடுறா. ஆ எனிமி பீமா சக்தியில இருக்காங்க ப்ரோ. நான் 3 பேரை முடிச்சு விட்டேன் ப்ரோ. ஒரே ஒருத்தன் தான் ப்ரோ, அவன் அஸ்தான் ப்ரோ. டிவை பண்ணி முடிச்சான், இப்போ திருப்பி வந்துட்டு இருப்பாங்க. ஒரே இடத்துல 2 வெஸ்ட்டு நான் ஒண்ணு பண்றேன். அவன் என்ன பண்றான், வடிவேல பேசவே மாட்டான், ஆறானா இல்லையா வடிவேலே? ப்ரோ நில்லு ப்ரோ. ஆ நின்ட்டேன் ப்ரோ. ஐயோ ப்ரோ சாரி ப்ரோ, வாங்க இறங்கலாம், மீடம் பள்ளமா இருக்கு. ப்ரோ ப்ரோ அந்த வராம பாருங்க. ஒருத்தன் காலி ப்ரோ, வருவானுங்க ஸ்குவாட் இனிமேல் தான். அங்க வேற ஸ்குவாட் சம்மடி போல ஸ்மைலிக்கு. அவனும் எஸ்கேஸ் தான், அடங்கவே மாட்டான் போல. நீ அடங்கவே மாட்டேடா பையா. ஏய் இல்ல பண்றேன்டா, அதுக்கு சொல்லடா. நானு அதுக்கு சொல்லடா, டேய் ஸ்குவாடான இறங்கினா சொன்னேன். இது இதை டோக்கன் வச்சுட்டு இருப்பாங்க. இது ப்ரோ டோக்கன் வச்சிருக்கீங்களா ப்ரோ? போய் பண்ணி விட்டுலாம் டோக்கன். ட்ரீட்மெண்ட் கண்டிங்க ஒன்று இருக்கு ப்ரோ, ட்ரீட்மெண்ட் கண் எடுத்துக்கோங்க. இங்க இருக்கு கிடைச்சிச்சுண்ணா.
அது ஓடிச்சாமே ஓடுது நான் ஒரு சில பேருக்கு ஆனா கம்மியா தான் ஓடுது. பின்னாடி இருக்கா மோசிக்கல ப்ரோ வச்சிருப்பாரு பாவி ஒருத்தோனுக்குள்ள வரான் பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க ஜோன்ல ஜோன்ல பாருங்க ப்ரோ கல்லு பின்னாடி ஓட்ட இருக்கான் சரி விடுங்க விடுங்க உள்ள போயிருங்க உள்ள போயிருங்க போங்க ப்ரோ போங்க ப்ரோ என்ன கொல்ல போறான் பாரு ப்ரோ கீழே போயிட்டு கீழே யாராச்சும் ஒருச்சனை முச்சு விட்டு டோக்கன் வாங்கி ரிவைவ் பண்ணி விட்டுங்க தங்கமா இருக்கும் ரோசா ஸ்கின் தான் ப்ரோ எனக்கு வேணும் கன் ஸ்கின்ங்களை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ ப்ரோ நாங்க ப்ரோ மெக்கு மெக்கு அவனை போடுங்க போடுங்க ஒரு நாள் ஐடி கலெக்ஷன் சொன்னேன் ப்ரோ ஒரு கலெக்ஷன் எனக்கு ஒரே ஒரு லைக் அதுவோ வடிவேல் தான் பா இதுல அந்த ஸ்ட்ரீட் பாய் ஷூ ஒண்டி போட்டு வாங்க பாக்கலாம் தெரியல இதுக்கு வேற ஸ்ட்ரீட் பாய் ஷூ மட்டும் போடுங்க பாக்கலாம் நல்லாதான் இருக்கு ஈரோக்கு போன நைட்டு ஆடுவீங்களாண்ணா ரேங்க் மேட்ச் வாங்க நான் போட்டு ஏற்றலாம் ஹீரோய்க்கு நாகுபல்ல
ஹலோ அண்ணா, ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஹாய மட்டும் சொல்றேண்ணா. ஃப்ரெண்டு பிடிக்கிற எமோட்டே இல்லைண்ணா என்கிட்ட. ஹாய மட்டும் தான் ரேங்க் மேட்ச் ஜாலியாக ஃப்ரெண்டு பிடிக்கிறேன். கேக்குதா ப்ரோ? ஆர்க்கு சீனியர் எங்க ப்ரோ? சீனியர் ஆண்ட கேட்டா அவர் அண்ணா தெரியும் ப்ரோ, அந்த ரேங்க் புஷ் பண்றதுனால கூப்பிட மாட்டாரு. நேற்று லைவ் போட்டோம். அதான் ப்ரோ, முன்னாடிதான் கூப்பிட மாட்டேன். சரி சரி இனிமேட்டு விட மாட்டேன். எல்லா சீசனும் ஹீரோக்கு அடிக்கலாம். ரேங்க் மேட்ச்னா எஸ்கே செட்டா சூப்பரா இருக்கு. எனக்கு போன டைம் நான் அடிக்கல, நீங்க அடிச்சிட்டீங்களா? டைமண்ட் 4 வந்து விட்டேன். இந்த வாட்டி நீங்க தான் ஹெல்ப் பண்ணனும். இந்த சீசன் ஹீரோக்கு அந்த சட்டை நல்லா இருக்கு. இது போல ஓரமா சர்வே பண்ணல பிளேஸ்ல இறங்கி லூட் அடிச்சு ரஷ் பண்ணலாம். சொல்லுங்க. இங்க எங்க புஷிலில வாங்குற இடமே தூக்கிட்டாங்க. ஸ்டார்ட் எஞ்சி M10 எடுப்போமா டாம்சன் எடுப்போமா? அண்ணா M10 எடுக்கிட்டா டாம்சன் எடுக்கிட்டா? நான் M10 எடுக்கிட்டா டாம்சன் எடுக்கிட்டா? அப்புறம் எனக்கு ஷார்ட் எஞ்சிக்கு என்ன எடுக்கிறதுனே தெரியல. M10 டாம்சனா? ப்ரோ, நான் போன மேட்ச் டோக்கன்லாம் இல்லை ப்ரோ, பூனு தான் ப்ரோ எடுத்தேன். இந்த மேட்ச் சுத்தமா எடுக்கல ப்ரோ, பூனு தான் ப்ரோ அங்கிருந்து மூணு கச்சது. பேக் ஒன்று வாங்கினேன், கன்னு ஒன்று வாங்கினேன். ப்ரோ நான் வந்து தூக்கிட்டேன்.
ப்ரோ M10 இருக்கு, புல்லட் இருக்கா ப்ரோ? ஒரு நாக்கு வாங்க ப்ரோ. நாக்கு ஒன் டாப் ஓடு இல்லையா? தன ஓடிடா கைப்புள்ள பின்னாடிதான் வரான் ஒருத்தன். ப்ரோ முடிஞ்சு, ப்ரோ முடிஞ்சு, ஸ்குவாட் முடிஞ்சு. டீம்ல ரெண்டு பேருமே வந்திருக்காங்க, ரெண்டு பேருமே காலி போ. காலியா எல்லாரும்? இங்க வாங்க, இங்க வாங்க, யூடியூப் இங்க இருக்கு, புல்லட் இறங்க இங்க இருக்கு. வா ப்ரோ, ரெண்டு ஸ்னைப்பர் தட்டு ப்ரோ, ப்ரோ 10 புல்லட், ஒரு M80 இருக்கு. இங்க வா ப்ரோ, யாத்த வா. அண்ணா அடுத்த மாசம் 14 தேதி ஃப்ரீ ஃபயர் ஆனிவர்சரி, ஒத்த நாள். அத்த மாசம் 14 தேதி ஃப்ரீ ஃபயருக்கு பிறந்த நாள். 4th anniversary ப்ரோ. நிறைய ரெக்கார்ட் போட்டுருக்காங்க அங்கிள். ஃப்ரீ ஃபயருக்கு பிறந்த நாள்னால நம்ம கன் ஸ்கின் டபுள் ரேட் ஃபயர் கன் ஸ்கின் ப்ரோ. அங்க மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க. இங்க வா ப்ரோ, இங்க வா ப்ரோ. நாங்க ரவிக் ப்ரோ இருக்காரு பாருங்க. அப்துல் ரெட்டில இருக்க எனிமிங்ல போய் நான் அடிக்க போறேன். யா ப்ரோ, எங்க இருக்கீங்க? நான் பண்ண போறேன். பெரிய முனையிலே இருக்காங்க பாத்து. ப்ரோ அப்படியே இறங்கி நாங்க லெஃப்ட்ல அப்படியே மலை மலை ஏறி வரோம் உள்ள. ஒரு டவுன், ஒரு டேமேஜ். போங்க போங்க, ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. உடாதீங்க, முடிச்சு விடுங்க. அவ்வளவுதான். எங்க வந்து வாங்கிறவா
ஸ்டாக் வேணுமா? இருக்கு I am a devil from my world. ப்ரோ இல்ல 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 தெரியாம தெரியாம தெரியும் பா அந்த டபுள் ரேட் ஆஃப் ஏரிய ஸ்கே செம்மையா அடிக்குது. ஆமா டபுள் ரேட் ஆஃப் ஏனா அடி ப்ரோ இன்னும் செம்மையா ஒரு அடி 85 என்னடா குறையுது ஹீரோ சீக்கிரமா போனோம். ஆமா நம்மக்குள்ளதான் ஜோனு. சரி வா வாங்க ரஷ் பண்ணி விளையாடி முடிச்சிருவோம். ஏறுங்க ப்ரோ அடி லெஃப்ட்ல சுத்தி ஏறுங்க. நான் எப்படியோ போவேன் ஆனா ஓசியில முடியும். என்கிட்ட 13 குளோவா இருக்குது. அதே 13 எனிமே போட்டேன் கட்டி. ரெண்டு குளோ வாங்க உங்களுக்கு இல்லாத தரேண்ணா. அதெல்லாம் இப்போ 10 குளோ ஆகுது போய் அடிக்கிறோம். போலாம்
போறோம் போய் அடிக்கிறோம் இந்த மேட்ச் ஜெயிக்கணும் நாலு கிலோ போட்டாச்சு இந்த மேட்ச் பாருங்க ஒருத்தன் பேரு ப்ரோ போடுங்க போடுங்க அழுத்துறான் ப்ரோ என் பாட்டுக்கு ஐயோ ஒரே அடி லாஸ் தான் எங்க ப்ரோ இருக்கான் தெரியல நல்ல பிளேயர் தானே ஒரே அடியில் அடிக்கிறான் பாருங்க அறுபது பிளஸ் ப்ரோ லெவல் பரவாயில்ல நீ அழைச்சாலும் பரவாயில்ல ப்ரோ நீ அழைச்சாலும் பரவாயில்ல ப்ரோ ஆனா ப்ரோ ஒரு நாலு மூணு கிலோ ஓசிக்கல் எடுத்துருப்போம் ப்ரோ அங்க ஒரு அடுத்த ப்ரோ ஒருத்தன் டிராகனைக்கு டிராக் வைக்க வச்சிருக்கான் வீட்டாண்ட பெருமையா பேசிட்டு இருக்க போய் ஆச்சோம்ல அவனுக்கு போனானுங்க டியோ மேட்ச் தோத்துட்டு வந்தானுங்க சர்வே பார்த்து ஆமா வீட்டான சர்வே பண்ணுவானுங்க பெட்டா அதான் வாத்து பெட்டி வாத்து கணக்கு வராது அதனாலதான் கையில ஜோசப் கேரட் இருக்கு எனக்கு போயிரும் ப்ரோ உங்களுக்கு பாத்துப்பாங்க கொடி வச்ச இடத்துல இறங்கட்டா மறந்துடுச்சு
என்ன ப்ரோ டோக்கன்ல எனக்கு மொத கண்ணு கலை ரெடி வாம்பியர் டோக் பாட்டி மேல ஒரு கில எடுத்துறேன் ஸ்டார்டிங் டிக்கெட் பாக்கவே போலாத ப்ரோ ஒரு பெருமை அவ்வளவு எனிமி இறங்குறாங்கல்ல ஒரு கிளாஸ்ல. ஆமா சொன்னது கரெக்ட் தானா, ஸ்டார்டிங்ல யார் அடிக்கிறா முக்கியம் இல்ல. ஆமா என்ன போறேன் ப்ரோ சொல்லிட்டு ரோஸ் கலர்ல இருக்கு. அண்ணா இங்க ரெண்டு ஸ்குவாட் இறங்கிச்சு, அவனுக்குள்ள ஆச்சு. நான் எங்க ப்ரோ இருக்க வரட்டா? எங்க நான் இங்கயா தேர் லெவல் பேக் ப்ரோ என்ன டோட்டல் ப்ரோ ஷார்ட் கன் வச்சு கில்லா அடிக்கிறியா ப்ரோ? எப்படி ப்ரோ ரெண்டு பேரை முடிச்சேன். இதுக்குள்ள எப்படி ப்ரோ அடிக்கிறது? வாம்பியர் ப்ரோ அப்படியே மேல வாங்கவளே. இது எப்படி ப்ரோ அடிக்கிறது? இந்த வர 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 ப்ரோ இன்னும் ரெண்டு பேர் அஸ்தா குவாட்டரி. நான் மாறு பண்றாங்க, எப்படி எடுக்கறேன்னு சொல்லுங்க. எடுக்க முடியல இருக்காங்க. கார் பத்துது ப்ரோ. யாருக்காச்சும் எஸ்எம்ஜி வேணுமா? நிறைய இருக்கேன்ட்ட. மனிதன் அக்கா சொன்னால வரும்போது புது போன் வாங்கி வருவான்ட்டு. என்கிட்ட ஒன்னொரு டாக்கெட் இருக்கா? உங்க ஊர்ல இருந்து லெனவோ போன் எடுத்துன்னு வரேன்னு சொன்னோம்ல. ஒன்னு தரா ராக்கி பெற்றாங்க அது உண்மை. ஆமா ப்ரோ, இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தேன் ப்ரோ பிரைஸ் எது தரலாம்னு.
ராட்டி பேட்டி தந்தானா நல்லா இருக்கும் எனக்கு சியா சவு ஃபாஸ்டா ஃபுல் ஆயிடும் மெடிக்கிட் இருந்தா போடுங்க எனக்கு மெடிக்கிட் கம்மியா இருக்கு ப்ரோ ஒன்பது மெடிக்கிட் இருக்கு வேணுமா ஆ எனக்கு கொடுங்க இங்க வாங்க இங்க போட்டிருக்கேன் போதும் ப்ரோ கச்சிச்சு ப்ரோ அஞ்சு மெடிக்கிட்டு டியோவா போட்டீங்க ஸ்கோப் இருக்கா ப்ரோ ஸ்கோப் இங்க என்ன பண்ணலாம் ஜனவால் மட்டும் இருந்தா போதும் ப்ரோ வேர்ல்ட் ரெக்கர்ஸ் குத்து தமிழ் ஸ்குவாட் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க டபுள் ஷாட் இருக்கீங்க ஓசிக்கல யாரு அது நூத்தி எட்டு அத்தம் ப்ரோ சாரி ப்ரோ 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 உனக்கு என்ன ப்ரோ நான் எங்க ப்ரோ இருக்கான் மேல ரெண்டு பேரு ப்ரோனா போட்டு நாத்துக்குங்களா பின்னாடி யாரோ அடிக்கிறாங்க எனக்கு பயமா இருக்கு ஓடிட்டானுங்க ப்ரோ எங்க ப்ரோ போனானுங்க பின்னாடி பின்னாடி ப்ரோ என் மேல ரெண்டு பேர் ஓடிட்டாங்க ப்ரோ அப்பாங்க போயிட்டு ஒரு நாக்கு நல்லா தப்பிச்சு ஒண்ணா கடைசியில ஒரே ஒரு இதுல மாட்டிக்கிட்டான் ப்ரோ எங்க இருக்கான் ப்ரோ கேட்டு நான் வரேன் 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 நான் வந்துட்டே இருக்கேன்
ப்ரோ ஃபர்ஸ்ட் ஜோனுக்குள்ள போய்க்கலாம் ரவுண்ட் அடி. பிரவீன் ப்ரோ அடிச்சிட்டீங்களா? உள்ள வரட்டா? அண்ணா யாராச்சும் கார் எடுத்துனா சரி பாக்குறேன் ப்ரோ, கார் இருக்கா பாக்குறேன். அங்க ஒருத்தன் செம்மையா ஆட்டம் காட்டிட்டான் ப்ரோ, நான் ரிவ்யூ பண்ணிட்டேன், என்கிட்ட காயின் இருக்கு. எல்சிபிட்ல இருந்து அப்படியே வந்து குதிக்கிறான் ப்ரோ. அப்புறம் ப்ரோ என்கிட்ட ஒரு டோக்கன் பண்ணிடுங்க. ஒரு ஒரே ஒரு ப்ளூ வால் தாங்க ப்ரோ, ஆனா ஒண்ணே வந்துட்டானா எடுக்க முடியல. ப்ரோ கண்ணே இல்ல ப்ரோ. சார் ப்ரோ நான் சொன்னேன் அந்த எல்சி வீட்டு கிட்ட போங்க, போங்க. மாட்டிக்க கூடாது. ப்ரோ ப்ரோ இந்த இருக்கான். ஐயோ நீயா ப்ரோ, அது பயந்துட்டோம் ப்ரோ. ப்ரோ இங்கே இருங்க, இறங்கி வரட்டும். இந்த ஒண்ணே அடிக்கணும். தெரிய மாட்டான் ப்ரோ. மெடிக்கல் இருக்கா ப்ரோ? ஒன்னு ப்ரோ பத்திரம் பாருங்க ப்ரோ. ப்ரோ ரைட்ல ரைட்ல பாருங்க ப்ரோ. மரத்தை நல்ல கட்டி வாங்கி ரெண்டு முடிஞ்சிச்சு. நானும் ஒருத்த விஎஸ்எஸ் வச்சடி அவங்க சொல்ல தாங்கல. ப்ரோ
அண்ணா கத்த சொன்னாங்க ஃபர்ஸ்ட்ல கில் அடிக்கிறவங்க லாஸ்ட்ல கில் அடிக்க மாட்டாங்கன்னு ப்ரோ போடு ப்ரோ அவள் தான் ப்ரோ ஒரே ஒட்டு தான் ப்ரோ ரஷ் பண்றியா ப்ரோ போட ப்ரோ போட்டு ப்ரோ 91 அவனுக்கு அடிங்க 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 அவனுக்கு நல்ல டேமேஜ் அவனை வச்சுங்க இன்னத்துக்கு நம்ம கூட கொண்டு வராங்க VSS எடுக்க போறோம் ப்ரோ இந்த மேட்ச் சம்மியாடி ஜோன்ல இருந்து வரும்போது VSS எடுக்கலாம்னு மெடிக்கேட்ல ப்ரோ பாடிக்கே மெடிக்கேட் பத்தல ப்ரோ சுத்தமா நம்ம அங்க நிறைய எடுத்துருக்கோம் இனிமேல் நான் 10 மெடிக்கேட் எடுத்து வச்சு போறேன் ஒரே ஒரு மெடிக்கெட் இருந்தா கூட போதும் ப்ரோ சரி மெடிக்கெட் இருக்க தைரியத்துல மேல ஏறி ப்ரோ சொல்லுவாங்க என்கிட்ட ப்ளூ வால்லாம் 10 குளோ இருந்துச்சு மெடிக்கெட்டுக்குலாம் 5 7 குளோ வச்சிருந்தோம் ப்ரோ எப்படி போச்சு 7 மெடிக்கெட் வச்சிருந்தோம் ப்ரோ எப்படி போச்சுன்னே தெரியல நம்ம தான் போய் எடுத்துக்க வேண்டியது ப்ரோ முன்னாடியே சொல்லிருந்தேன் இனிமே ஒரு பையன் கூட இருக்குங்களா மேல வந்துடும் பின்னாடி மெருக்கிட்டு அண்ணா நீங்க எங்க போயிட்டீங்க அண்ணா வில்லேஜ்
அண்ணா அச்சோ எனிமி எனிமி அவன் பார்க்கவே இல்ல. போடுங்க 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 ஓடுங்க ஓடுங்க. ஐயோ ஐயோ பா கில்லத்துட்டு போய் நான் ஓடினா ஓடினா. சரி எங்காச்சும் உக்காருங்க. அப்போ டிஜே இருக்கா? காலி ப்ரோ ஷார்ட் கன் எடுத்துறாரு. ஃபேமஸ் ப்ரோ. எப்படியாச்சும் வச்சிரு ப்ரோ. ஒருத்தங்க இங்க அழிச்சாங்க. நான் எப்படியாச்சும் வில்லேஜ் மட்டும் போயிடுங்கண்ணா. ப்ரோ ஒருத்தருக்கு 100 குத்திட்டேன், இன்னொருத்தருக்கு 100 குத்திட்டேன். பின்னாடில இருந்து வந்து ஒருத்தக்கி 100 குத்திட்டாரு. அவர் காலி குயிட்டிட்டு போக முடியாது போக முடியாது போக முடியாது. இவன் தான் ப்ரோ என்னைய போட்டான் முன்னா. இனிமே போக மாட்டேன். ஏறு ப்ரோ நான் போய் ஒரு கமாண்ட தட்டி விட்டுறேன். லாஃபிங் மோட்லாம் இல்லவே இல்லை ப்ரோ எங்கல்ல. இது இந்த மாட்டுக்குது டக் டக் டும்பா டும்பா டும் அத்தி இந்த மாட்டுக்கு இந்த மாட்டுக்கு அது இருக்கு. என்கிட்ட 5K பண்ணிட்டேன் ப்ரோ. பிரகா ப்ரோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ. என்னது ப்ரோ? ப்ரோ வாம்பியர் ப்ரோ அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேம் சொல்லுங்க ப்ரோ. ரஞ்சித் M10 போடுங்க. ரஞ்சித் கே போட்டுட்டு M10 போடுங்க. அப்படியே இருக்கு அப்படியே. வேணாம் 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 வேணாம். என்ன ப்ரோ யாரையும் காணா? பூரா ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருக்கானு ப்ரோ. ட்ரைனிங் கிரவுண்ட் பிளேயிங் டே குரூப்ல ஒருத்தன் கூட இல்ல ப்ரோ. ப்ரோ ப்ரோ பரவாயில்ல ப்ரோ. ப்ரோ போட்டு விட்டுருங்க. லைவ் டெய்லி வரும். லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. லைக் போட்டு ரெண்டு கமாண்ட தட்டி விட்டுருங்க. ஆமா நான் லைவ் ஓடிட்டு தானே.
நீங்க ஒரு டேங்க் வந்துட்டீங்க ப்ரோ. அண்ணா இங்க பாருங்க செம்மையா இருக்காரு இந்த பிளேயர் ப்ரோ. முயல் தல முயல் தல இங்க ரெண்டு பேர் ஸ்கேன் வச்சிருக்கா. யார் வச்சிருக்கா? ரயல் ரஷ்யா பிடிக்கலண்ணா. நல்லாவே இல்லண்ணா இந்த டைமண்ட் ராயல். அரே பாய் ஆ சொல்லு ப்ரோ. ஆ வச்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா. அந்த கன்னி M10-14 தானே ப்ரோ? இப்போ லைவ் போட்டீங்க M10-14 எல்லாம் M10 தானே சொல்றாங்க அதனால M10. ஆமா எல்லாம் M10 தான் சொல்றாங்க ப்ரோ. இப்போ லைவ் போட்டீங்களா? லைவ் ஆ லைவ் ஓடிட்டு இருக்கு. ஓகே 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 ப்ரோ. நீங்க வந்தீங்களா ப்ரோ? அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மேட்ச்க்கு முன்னாடி இருந்தே ஓடுதுன்னு நினைக்கிறேன். சரி சரி. நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க கஸ்டம் கார்டு நானே அதுபோல எனக்குலாம் கார்டு வந்தா கிரியேட் பண்ணி பிக்ல போயிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கஸ்டம் டிவை பண்ணலாம். அப்போ அவங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கல்ல, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஆனா இப்ப எனக்கு எல்லாருக்கும் கஸ்டம் கார்டு வந்து வச்சுக்கோங்களேன். இருக்காங்க இருங்க இருங்க கையில நடங்குது பயமா இருக்கு. ப்ரோ பிரவீன் ப்ரோ நீங்க மாதிரிதான் சொல்றீங்க. என்னது ப்ரோ சொல்றீங்க? அவரா? ஆமா பிரவீன் ப்ரோ எங்க இருக்காங்க? இனிமே போட்டு தள்ளுங்க. அழிச்சு புடி போயாடி. நீ ரிசார்ட்டுக்கு ப்ரோ M10 மேக்ஸ் போறது போல இந்த மாதிரி ஏகே அப்படி இந்த மாதிரி போட்டுருக்கலாம். அண்ணா அதான் நான் கஸ்டம் கிவ்வே பண்ணலாம். இப்போ இப்போ ஒரு 15 லைக்கு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இன்னொரு கார்டு கிரியேட் பண்றேன். 25 லைக் வந்தா இன்னொரு கார்டு கிரியேட் பண்றேன். அப்படியே லைக் டார்கெட் வைங்க. அப்ப நல்லா போகுது. அவங்க லைக் கோசம் ஷேர் பண்ணுவாங்கல்ல. சாட்டர்டே நானும் உங்க ரூம் ஜாயின் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வியூஸ் நிறைய போச்சுன்னா காசு கொடுப்பாங்களா உங்களுக்கு? கொடுப்பா ப்ரோ. அதான் கொடுப்பாங்க ப்ரோ. சரி அப்ப காசு கொடுத்தா என்னை டாப் அப் பண்ணி விடுறீங்களா? இதெல்லாம் இன்னும் அவ்வளவா கொடுப்பாங்க யூடியூப்ல? அதை காட்டி நிறையவே வரும் ப்ரோ. லட்சக்கணக்கான சம்பாதிக்கிறேன் இருக்கான் ப்ரோ. எப்படி அவ்வளவு காசு கொடுப்பாங்க யூடியூப் காரங்க? ஃபர்ஸ்ட் ஆனா வியூஸ் ஏறும் நல்லா. அவ்வளவுதான். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வியூஸ் போகணும் ப்ரோ. அதான் நிறைய இருக்கு. அது வருஷம் ஆனா
அது எப்படி நான் உங்களுக்கு உங்க வீடு அட்ரஸ் தெரியும் காசு எப்படி ப்ரோ நமக்கு வியூஸ் கிடைச்சால சப்ஸ்கிரைப் வந்துரும் ப்ரோ ஃபர்ஸ்ட் வியூஸ் தான் ப்ரோ அப்புறம் தான் ப்ரோ சப்ஸ்கிரைப் நான் கண்டிப்பா சொல்றேன் நீங்க நல்லா சேனல் ஆ பண்ணிரலாம் ப்ரோ பண்ணிரலாம் ஆமா ப்ரோ அதுவும் உண்மை ப்ரோ சரி அங்க நான் ஒன்னு சொல்லிட்டா 1K போனோட நீங்க ஒரு கில்ட ஓபன் பண்றீங்க ப்ரோ யாரு ப்ரோ இங்க அருண் யார் பேரு ப்ரோ இங்க அருண் சரி நான் அவசரப்பட்டு பிரவீன் எஃப்எஃப்னு பேர் வச்சேன் போல டைமண்ட் இல்லையே ஆனா என்கிட்ட 3000 கார்டு இருக்குது செம்மையாச்சு நீ அந்த ஏடபிள்யூ மேம் ப்ரோ வாங்கி கொடுத்தீங்க ரேட் ஆஃப் டபுள் டைம் ஏ ப்ரோ யார் ப்ரோ சமாளிக்கிறோம் ஃபைட் பண்ணுங்க அனுப்புறோம் ப்ரோ நல்ல வச்சு அனுப்புறோம் போடுங்க ஒரே ஒருத்தன் ஸ்குவாட்ல முடிச்சு விட்டுருங்க டக்குனு ஒருத்தான் ஒன்கே போனா கில்ட் ஓபன் பண்ணுங்கண்ணா 1000 பேர் பாக்குறாங்கல்ல அதுல நிறைய பேர் சேர்ந்துருவாங்க உங்க கில்டுல ஒரு 50 லெவல் சொல்லுங்க அதே எனி டைம் பிளே பண்ற பிளேயரா இருக்கணும்னு சொல்றாங்க அவ்வளவுதான் போயிருந்தேன் டிராகனோ வேணுமா யாருக்காவது
டிராகனோ வேணுமா? நான் ஸ்கேரல் வாங்க போறேன். சரி ப்ரோ. ஆ ஓகே நா. நான் டிராகனோ போட்டுட்டு ஸ்குபி ஸ்கேரல் எடுக்க போறேன். என்கிட்ட டாக் ஆன எக்கச்சக்கம் ரிப்பேர் கிட்ட இல்ல க்ளூ வாங்கி தான் வாங்கிட்டேன் ப்ரோ. 4 நிமிஷம் ஒரு க்ளாக் கிட்ட ஒரே ஒரு போட்டிருக்கோங்க. Thank you bro. அண்ணா ஜோனுக்குள்ள வாங்கணும். கேரல் சூப்பரா அடிக்கும். கேரல் எடுத்துக்கினேன். நான் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டேன் தெரியுமா? தெரியுமா ப்ரோ? குபேஸ் கேரல் 10 பாக்ஸ் இருந்தது. ஹலோ ப்ரோ. 3 பாக்ஸ் பர்மனன்ட் ஓயாதேன்னு ஃபீல் ஆயிட்டேன். ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்பமா லாஸ்ட் 3 பாக்ஸ் ஸ்பின் பண்ணும்போது கங்கராச்சுலேஷன் கொடுத்தான். எனக்கு ஒரு ஆசை. நான் அந்த பன்னி பண்றதெல்லாம் எமோட்ட போடணும்ட்டு நான் வந்து மனசுல நினைச்சுப்பேன். ரைஸ் சாரதா லாக் பண்ணி எமோட்ட போடுற மாதிரி. ரைஸ் சாரனா இப்ப நோப் ஆயிட்டாங்க ப்ரோ. நானே ரைஸ் சார் ஃபேனா தான் இருந்தேன். மொபைல்ல ஆடும் போது லெஜண்ட் மாதிரி பிளே பண்ணாரு. இப்ப பிசில ஆடும் போது நல்லாவே ஆட மாட்டாரு ப்ரோ. வாம்பயர் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நான் சொல்றேன். அவர்கிட்ட போட்டு தந்துடுறாங்க ப்ரோ. சொல்றேன். அவர்கிட்ட போட்டு தந்துடுறாங்க ப்ரோ. அவர் ப்ரோ பிளேயர் கூட தான் ப்ரோ விளாடுவாரு. நான் ஏன் ப்ரோ சொல்ல போறேன்? ப்ரோ நம்ம எல்லாம் போய் தேர்ட் கில்டில் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கில்டில் ஸ்பேஸ் இருக்கு, அதில் போட மாட்டாங்க. ஆ ஓ, லாயல் பாஸ் 1, ராயல் பாஸ் 3, 2 வரைக்கும் 3 வரைக்கும் இருக்கா ப்ரோ? ப்ரோ 5 வரைக்கும் இருக்கு ப்ரோ. 5 கில்ட் வச்சிருக்காங்க. கில்ட் என்ன கில்ட் ப்ரோ? 1 அப்ப ஆர்வி பிரகான் இருக்கல, அவர் என்ன கில்ட் ப்ரோ? என்ன ப்ரோ? ஆர்வி பிரகான். ஆர்வி பிரகான் என்னங்க? இந்த 5 கில்ட்ல நான் ஒரு ஆளு தான் ப்ரோ இப்படி பேர் வச்சிருக்கேன். ஆர்வி பிரகான் வேற யாரும் இல்ல. ஆர்வி ஜோக்கியா இருக்கா பாத்தீங்களா? அவர்தான் அந்த 5 கில்டுக்கும். எங்க ப்ரோ இருக்கா? எங்க இருந்து ப்ரோ அடிக்கிறான் பைத்தியக்காரன்? யாரு அது? சூப்பரா அடிக்கும் ப்ரோ. அதை அழிச்சுலாம் பிடிச்சோம்னா வேற லெவலா இருக்கும். பின்னாடி இருக்கான் ப்ரோ. பின்னாடி இருக்கான் ப்ரோ. பின்னாடி இருக்கான் ப்ரோ. ரெண்டு ப்ரோ பின்னாடி இருக்காங்க ப்ரோ. இங்க பாரு ப்ரோ, ஒரு ஊரே இருக்காங்க ப்ரோ. பேக் அடிச்சிரு ப்ரோ. பாடிக்காங்க ப்ரோ. பின்னாடி பாடிக்காங்க. அண்ணன் மூட்டை அழுத்துறேன்.
வாம்பியர் ப்ரோ ஏடபிள்யூஎம் டிக் டாப்ல ப்ரோ பிராச்சிக்கு இது அடிச்சிருங்க.